தோழக வணக்கம் நம்ம சேனலில் தினமணி ஆண்டு இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குரிய தினமணி நியூஸ் பேப்பர் அனாலசிஸ் பார்க்கலாம் முதலாவதாக அடுத்த தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார் அப்படின்னா சுசில் சந்திரா அவர்கள் அடுத்த தலைமை தேர்தல் நியமிக்கப்பட உள்ளவர் சுசில் சந்திரா அவர்கள் வந்து நியமிக்கப்பட உள்ளார் இப்போது வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் யார் அப்படின்னா சுனில் அரோரா அவர்கள் அவருடைய பதவிக்காலம் வந்து முடிவடை இருக்கிறது அதனால் வந்து அடுத்த தேர்தல் ஆணையராக சுசீன் சந்திரா அவர்கள் நியமிக்கப்பட உள்ளார் அவருடைய பெயர் ரொம்ப முக்கியமானது இந்த கட்டத்தில் அதிகமாக தேர்தல் நடைபெற்று வருதுனால கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படலாம் நண்பர்கள் நான் என்ன தெரிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பல இடத்துல யோசிச்சிருப்போம் ரொம்ப கம்மியாக படிக்கிறோமோ கம்மியாக படிக்கிறமோ அப்படின்ட்டுல அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தானா அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒரு மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா இருக்கணும் நிறையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் பழக்கல என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரியும் நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுவே வந்து பெரிய விஷயந்தான் அடுத்தது தமிழகத்தோட நிதி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட நிதி பற்றாக்குறை அதாவது வந்து ஒரு மாநிலம் அப்படின்னா அந்த மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை வந்து இந்த ச இந்த சர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் தமிழகத்தோட வந்து மாநில நிதி பற்றாக்குறை எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்கு மேலே நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடாது அதாவது நூறுரூவா செலவாகிற இடத்துல நூற்றி மூணுரூவா செலவு பண்ணலாம் அதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது தான் வந்து அந்த இது அடுத்தது கடன் அளவு பார்த்திங்க அப்படின்னா மாநில ஜிடிபியின் இருபத்தஞ்சி சதவீத அளவுக்கு மேலே வந்து போகக்கூடாது இப்போ வந்து மாநில ஜிடிபி வந்து ஒரு நூறுரூவா வந்து வருது அப்படின்னா நம்ம வந்து நம்ம வெளியில் இருக்கிற அந்த மாநிலத்தோட கடன் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா இருக்கணும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போகக்கூடாது மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பது வரையும் வந்து அதே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வந்து மூணு புள்ளி ரெண்டு நான்கு நிதி பற்றாக்குறை வந்து மூணு புள்ளி ரெண்டு நான்கு சதவீதமாக அதிகரிச்சு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் அடுத்து தமிழக தேர்தல் பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான வெளியீடு நம்மளே வந்து பல இதெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த தேர்தலில் எவ்வளோ விழுக்காடு வாக்குன்னு அப்படின்னா எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் அதுவே இரண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் வந்து பதிவாகி உள்ளது மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து தேர்தல் வந்து நடைபெற்றது இதில் அதிகபட்சமாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து எழுபத்தி எட்டு விழுக்காடு வந்து பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு விழுக்காடு பதிவாகி உள்ளது குறைந்தபட்சமாக சென்னை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஜீரோ விழுக்காடு வந்து பதிவாகி உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க இதுதான் வந்து கரெக்டான டீட்டெயிலும் கூட அடுத்தது இந்த செய்தியை கண்டிப்பாக எல்லா நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தனியார் பள்ளிகள் இப்போ தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளது யாருக்கு அப்படின்னா ஏழை மாணவர்களுக்கு இப்போ இவங்க ஊரில் இருக்கிற எல்லா தனியார் ஸ்கூல்லையுமே ஒரு நூறு சீட்டு அப்படின்னா இருபத்தஞ்சு சீட்டு வந்து ஏழை மாணவர்கள் படித்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் அதற்கான நிதியை வந்து கவர்மெண்ட் செலுத்திக்கிட்டுருக்கு அவங்களும் கணக்காமிச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து உங்களுக்கு படித்தவங்களாம் உங்களுக்கு தெரியாதவங்கலாம் சொல்லுங்கள் போய் தனியார் பள்ளியில் போய் கேட்க சொல்லுங்கள் அவங்களாம் வந்து நூறு சீட்டுக்கும் வந்து காசு வாங்கிக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் காமிச்சும் காசு வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வங்காளதேசத்தோட அறுபதாவது சுதந்திர தினம் நடைபெற்றது அது சம் அது சம்மந்தப்பட்டு சமீபத்தில் மோடி அவர்கள் வந்து சென்று வந்தார் இப்போது இந்தியாவோட தலைமை தலைமை ராணுவ ராணுவ இராணுவ தலைமை தளபதி எம் நரவணே அவர்கள் வங்காளேசில் நடைபெற்ற இராணுவ தளபதிகள் மாநாட்டில் வந்து பங்கு பெற்றுள்ளார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க அவர் எந்த தலைப்பில் பேசினார் அப்படின்னா சர்வதேச மோதல்களில் மாறும் தன்மை ஐநா அமைதி காப்பு படையின் பங்கு என்ற தலைப்பில் வந்து அவர் வந்து உரையாடியுள்ளார் இந்தியாவின் இராணுவ தலைமை தளபதி எம் என் எம் எம் நரவணே அவர்கள் அடுத்த செய்தி சார்லஸ்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் வந்து நடைபெற்று வருகிறது அதில் இறுதி சுற்றில் வந்து இரண்டு நபர்கள் இருக்காங்க யார் அப்படின்னா ரஷ்யாவின் வெரோனிகா குதர்மெடோவா ரஷ்யாவின் வெரோனிகா குதர்மெடாவா மற்றும் மாட்னிக் ரோவின் டஹா சத்தியமானால் படிக்க முடியல நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து இறுதி சுற்றுலா இருக்காங்க யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஈரானின் தேசிய அணுசக்தி தொழில்நுட்ப நிறுவன தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி இது அவ்வளோவா முக்கியமாக அப்படின்னா வந்து இல்லை இருந்தாலும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈரான் வந்து சர்வதேச அளவில் வந்து அணு அணு ஆயுத தடுப்புக்கான கையை ஒப்பந்தல் எப்போ கையெழுத்திட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எப்பொழுது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதோட தினமணி நியூஸ் பேப்பர் முடிஞ்சது அடுத்து இந்து தமிழ் பார்க்கலாம் ஒரு ஐந்து வயது சிறுமி ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதனை புரிந்துள்ளார் என்ன அப்படின்னா இரு இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு புத்தகங்களை படித்து அந்த ஐந்து வயது சிறுமி உலக சாதனை புரிந்துள்ளார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா கியாரா கவுர் அவருடைய பெயர் கியாரா கவுர் அவர் இந்திய அமெரிக்க ச வம்சாவளியை சார்ந்தவர் இப்போ வந்து இங்கே வந்து துபாய் சாரி அபுதாபியில் வந்து வசித்து வருகிறார் அவர் பெயர் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க போதும் கியாரா கவுர் அடுத்தது இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் யூசுப் அலி அவர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது அது என்ன விருது அப்படின்னா சிவிலியன் விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது அபுதாபியோட பட்டத்து இளவரசர் பெயர் என்ன அப்படின்னா ஷேக் முகமது பின் சயி அல் நஹின் இதுதான் வந்து அபுதாபியோட பட்டத்து இளவரசரோட பெயர் நம்ம இவரோட பெயர் அதாவது யூசப் அலி அவர்கள் இந்திய தொழிலதிபர் பெயர் வந்து யூசப் அலி இவர் வந்து பெற்ற விருது சிவிலியன் விருது அடுத்தது ஒரு பொது அறிவு கொடுத்தால் தெரிஞ்சுக்கலாம் மத்திய கல்வித்துறையின் கீழ் செயல்படும் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் வந்து நாட்டில் முதன்முறையாக பிஎஸ்சிக்ஸ் தர எரிபொருளை வந்து அறிமுகம் செய்தது பிஎஸ்சிக்ஸ் எரிபொருள்லாம் என்ன அப்படின்னா டென் பார்ட்ஸ் பர் மில்லியன் என்ற அளவில் வந்து மிக குறைந்த சல்ஃபர் வந்து அதில் வந்து இருக்கும் ஒரு மில்லியன் பார்ட்ஸில் வந்து டென் பார்ட்ஸ் வந்து சல்பராக இருக்கும் இது வந்து குறைந்த அளவு கார்பனையை தான் வெளியிடுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அடுத்தது சென்னை மாநகர வந்து பா காவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் வந்து சமீபத்தில் இது இன்றைக்கி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா முதியோர் மனலம் பாதித்தவர்கள் ஆதரவற்ற சிறுவர் செம்மீறலுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் சென்னை காவல்துறை கொண்ட திட்டத்தின் பெயர் தான் என்ன அப்படின்னா காவல் கரங்கள் அதை பெயர் என்ன காவல் கரங்கள் இது ரொம்ப முக்கியமான செய்தி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதோட இந்த பதிவு முடிவடைந்தது உங்களுக்கு பயனுள்ளவர்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்